அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல் ஏதே கிச்சன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, விளாம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறது நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான், ஆனால் நிறைய பேருக்கு இதை எப்படி ஜூஸ் போட்டு சாப்பிடணும்னு தெரியாது. அதனால் நம்ம எப்படி இதை ஈஸியாக ஜூஸ் பண்ணலாம்னு வாங்க நாம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இதுக்கு பேர் தான் விளாம்பழம். நீங்கள் இதை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நான் ரெண்டு பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பழத்தை எப்படி எடுக்கணும்னா, இது நல்லா பழமாக இருந்தாலே தோலை இந்த மாதிரி பிச்சிங்கன்னா கையில் வந்துடும். ஒருவேளை பழமாக இல்லாமல் காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் பிக்கும்போது வராது. அந்த தோலை பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை எடுத்து இந்த பழத்தை இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பழத்தில் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிறங்க. இந்த விளாம்பழம் நல்லா புளிக்கும், அதனால் உங்களுக்கு சுவைக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கிறங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த ஜூஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு இதை நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடலாம். அப்போ தான் இந்த பழத்தில் உள்ள சாறு நல்லா இறங்கும். இதை நம்ம இப்படியே கையிலேயே பிசைஞ்சு தான் நம்ம ஜூஸ் எடுக்க போகிறோம். இதை நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் போட்டு ஜூஸ் எடுக்கலாம், ஆனால் அதில் விதையும் சேர்ந்து அரைகிறனால கொஞ்சம் துவப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் இதை கையில் இந்த மாதிரி பண்ணுறேன். இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டும் போது அதில் உள்ள விதையெல்லாம் நல்லா தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. இதை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். இப்போது கொஞ்சமாக ஐஸ் கட்டிகள்லாம் போட்டு நம்ம இந்த ஜூஸை நல்லா சில்லுன்னு குடிக்கலாம். அவ்வளோதாங்க, விளாம்பழம் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த தடவை நீங்கள் இந்த பழத்தை கடையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.